டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை அரசு திரும்பப் பெற வேண்டும் என மீத்தேன் எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜெயராமன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் முதன்மை ஆசிரியர் குணசேகரனுடன் உரையாடிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிருக்கிறாங்களே, இதன் மூலமாக என்ன வரப்போகிறது? வேளாண் உற்பத்தி பெருக போகிறதா? விவசாயிகளுடைய வாழ்க்கையை அது எந்த வகையில் உயர்த்த போகிறது? இதில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள்னு எதுவும் அரசுக்கு இருக்கா? காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்து நடைமுறைப்படுத்தாவிட்டால் காவிரி படுகையே தான் இல்லாமல் போயிருமே. எங்களுடைய தாயகம், நாங்கள் பிறந்த பகுதி பத்திரமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இப்போது எங்களுக்கு வந்திருக்கிறது. இதுக்கு முன்னமே எண்ணெய் எரிவாயு எடுத்த கிருஷ்ணா கோதாவரி படுகையில் பல இடங்களில் 6 அடி உள்வாங்கி இருக்கிறது என்பதை இணையத்தில் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே 6 அடி வேண்டாம், 3 அடி உள்வாங்கினாலே கடல் உள்ளே வந்துடும். 60 விழுக்காடு உணவை தமிழகத்துக்கு வழங்கின மண் இந்த காவிரி படுகை. நாங்கள் எதற்காக கைது செய்யப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், நாங்கள் எதற்காக வழக்குகளில் மாட்டினோம்னு சொன்னால், இன்னைக்கு தமிழக முதல்வர் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரோ இந்த அறிவிப்பை வெளியிடுமாறு கோரி போராடி தானே நாங்கள் இந்த வழக்குகளை பெற்றோம். அப்போ தமிழக அரசு நியாயமாக இந்த வழக்குகளையெல்லாம் எந்த நிபந்தனையுமின்றி திரும்ப பெற வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. ஆகவே இந்த அப்பாவி மக்களை இந்த வழக்குகளிலிருந்து விடுவிப்பது என்பதை தம் மக்களுடைய அரசு என்று இருக்கக்கூடிய தமிழக அரசு அதை செய்ய வேண்டும் என்பது காவிரி படுகை மக்களுடைய ஆசை. வேளாண்மையும் வேளாண்மை சார்ந்த தொழில்களும் தான் இங்கே நடக்கணும். ஆனால் எங்களுக்கு அச்சம் இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கை இழக்கலை, ஆனால் அச்சம் இருக்கிறது. அதாவது இங்கே நாகை மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலையும் 45 கிராமங்களை எடுத்து பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அமைக்க தமிழக அரசு முன்பு அனுமதி வழங்கி இருக்கிறது. கடலூரில் 50,000 கோடியில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுவ இருக்கிறார்கள். நரிமணத்தில் 27,000 கோடி செலவில் ஈரானிய நிறுவனம் அந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவாக்கம் செய்ய இருக்கிறது. தூத்துக்குடியில் 40,000 கோடியில் எண்ணெய் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க இருக்கிறார்கள். நீங்கள் இதெல்லாம் எங்கே சாத்தியம்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே கொத்தி புரட்டி கொதறி ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் தான் இத்தனை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நீங்கள் எண்ணெய் சுத்தம் செய்ய கொடுக்க முடியும். இதெல்லாம் முன்னமே அறிவித்திருக்கிறார்கள். அத்தனை திட்டங்களும் நிராகரிக்கப்பட வேண்டும்.